மதுரை மாநகராட்சிக்கு புதூரில் அமைந்துள்ள காய்கறி மற்றும் பழசந்தை மத்திய அரசின் தூய்மையான மார்க்கெட் என்கிற அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இந்த மார்க்கெட்டின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாநகராட்சியின் கேப்புதூர் பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த காய்கறி பழச்சந்தைக்குதான் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தூய்மையான மார்க்கெட் என சான்றிதழை வழங்கி சிறப்பித்துள்ளது. சுத்தமான சுகாதாரமான பல காய்கறி மார்க்கெட் என்று சான்றிதழ் வந்து ஒன்றிய அரசிலிருந்து வழங்கியிருக்கிறார்கள். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திருவண்ணாமலை மார்க்கெட் ஃபஸ்ட்டு வழங்கியிருக்காங்க. இரண்டாவதாக நம்ம மதுரை மார்க்கெட் வந்து செலக்ட் பண்ணி இப்போ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. காய்கறி பழங்கள் தொடங்கி கருவாடு மற்றும் மளிகை பொருட்கள் வரை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் 50க்கும் மேற்பட்ட அங்காடிகள் இந்த மார்க்கெட்டுக்குள் செயல்பட்டு வருகின்றன. வாடிக்கையாளர்களுக்கு உணவுப் பொருட்களின் பலன்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மார்க்கெட்டின் சுவர்கள் காய்கறிகளின் வண்ண ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மார்க்கெட்டில் கடைபட்டுள்ள வியாபாரிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து உடல் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் காய்கறிகளோடு சேர்த்து விற்பனையாளர்களின் ஆரோக்கியமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மார்க்கெட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு அங்காடிக்கு முன்பும் குப்பை கூடை வைக்கப்பட்டு மார்க்கெட்டின் சுகாதாரம் உறுதிப்படுத்தப்படுகிறது. கொரோனா ஊரடங்கின் போது ரிசர்வ் லைன் மற்றும் சர்வையர் காலனி பகுதிகளுக்கு மாற்றப்பட்டிருந்த இந்த மார்க்கெட் மீண்டும் கேப்புதூருக்கே திரும்பிவிட்டது. ஆனால் அந்த பகுதிகளிலும் தொடர்ந்து கடைகள் இயங்கி வருவதால் புதூர் மார்க்கெட்டில் முன்பு போல வியாபாரம் இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். வியாபாரம் அந்த சர்வேர் காலனி வந்ததுலேருந்து எங்களுக்கு வியாபாரம் இல்லை. அங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் போட்டவங்க பூரா இங்கே வந்து போட்டாங்க. இப்போ வந்து இங்கே மைதானத்தில் வந்து ரேஸ் கோஸ்லேயும் கடை போட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட்டெல்லாம் அங்கிட்ட அங்கிட்டு போயிடுச்சுன்னா எங்களுக்கு நல்லா வியாபாரம் ஓடும், நாங்கள் நல்லா கொஞ்சம் செழிப்பமாக இருப்போம். இப்போ கஷ்டமாக இருக்குது ரொம்ப. மார்க்கெட்டை சுற்றி ஏராளமான கடைகள் செயல்படுவதால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக கூறும் வியாபாரிகள் புதூர் மார்க்கெட்டை மேலும் விரிவுபடுத்தி வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்ல பொருட்கள் குறைந்த விலையில் நல்லபடியாக கொடுக்குறோம். ஆனால் இப்பொழுது வியாபாரம் இல்லை. வெளியில் அதிக அளவில் கொரோனா வந்ததுலேருந்து அதிக அளவில் மார்க்கெட் போட்டிருக்காங்க. அதனால் இங்கே வியாபாரம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு எங்கள் மார்க்கெட்டை இன்னும் விரிவாக்கி நல்ல முறையில் நடத்துறதுக்கு சொல்கிறோம். கேப்புதூருக்கு அடுத்தபடியாக திருப்பரங்குன்றம் மார்க்கெட்டையும் தூய்மையின் அடையாளமாக மாற்ற மதுரை மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்து வருகிறது. மார்க்கெட்டின் சுகாதாரத்தில் மக்களின் ஆரோக்கியமும் அடங்கியுள்ளதை உணர்ந்து மதுரை மாவட்டம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது.